நான் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் சௌக்கிய பராமரிப்பு பீடத்தில் கல்வி கற்கிற ஒரு மருத்துவ மாணவன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இவ்வளோ மாணவர்கள் அதாவது நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்த பாதையில் இறங்கி போராட்டத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த இலவச கல்வி பறி போகிறது மட்டும் இல்லாமல் இந்த வைத்திய கல்வியை வந்து விற்பனைக்கு மாற்றுறாங்க. ஸோ இதுக்குரிய பிரச்சனை, இதுக்குரிய தீர்வு என்னன்னு சொல்லி நீங்களால் தெரிஞ்சுக்கணுமா இருந்தால், இதில் ஒரே ஒரு பிரச்சனை தான், அரசு பல்கலைக்கழகத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் நடக்கிறதுக்கு இருக்கும்போது, அதாவது எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து இருக்கும்போது, இந்த ப்ரைவேட் காலேஜஸை உருவாக்கி இவங்க என்ன செய்ய போகிறாங்க? அதாவது சில பல்கலைக்கழகத்தில் வந்து ஒழுங்கான பில்டிங்ஸ் இல்லை, சில பல்கலைக்கழகத்தில் ஒழுங்கான ஒரு ப்ரொஃப் யூனிட் இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த அரசாங்கம் வந்து இந்த ப்ரைவேட் காலேஜஸை கொண்டு வந்து என்னத்தை இங்கே இந்த இலவச கல்வி இல்லாமாக்கி என்னத்தை கொண்டு வர நினைக்கிறாங்க? ஸோ அதை நிப்பாட்டும் வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். நன்றி. Happy Kiruame! 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 Happy Kiruame!